அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் 469 எக்ஸாம்பிள் 3.12. ஹியர் யூ ஆர் கிவன் த ஸ்லோப் ஆஃப் ஒன் த ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். இது வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இதில் எத்தனை கோடு இருக்கும்? ரெண்டு கோடுகள் வந்து இருக்கும். பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் ட்வைஸ் த அதர், தென் ஷோ தட் 8h² = 9ab. இந்த இரட்டை நேர்கோடுகளின் ஒன்றின் சாய்வு மற்றதன் இரு மடங்கியனில், இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணும். 8h² = 9ab அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, ஒன்றினுடைய ஸ்லோப் m1, அனதர் ஒன்னுடைய ஸ்லோப் வந்து m2. அப்போ நம்ம சம் ஆஃப் த ஸ்லோப்ஸு, ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்ஸ் அது வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். சம் ஆஃப் த ஸ்லோப் ஃபார்முலா இங்கே -2h/p, ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் வந்து a/b. m1 m2 அப்படிங்கிறது சாய்வுகள், ஸ்லோப் அதனுடைய சம்மும் ப்ராடக்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். பட்டு க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்குன்னா, ஒன்றானது ஒரு ஸ்லோப் வந்து மற்றதனுடைய இரு மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கு. ஸ்லோப் ஆஃப் ஒன் ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் ட்வைஸ் த ஸ்லோப் ஆஃப் அனதர் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ வாட் இஸ் கிவன்? கிவன் ஸ்லோப் ஆஃப் ஒன் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவல் டு ட்வைஸ் த ஸ்லோப் ஆஃப் அனதர் ஒன் ஸ்லோப் ஆஃப் அனதர் ஸ்ட்ரெயிட் லைன். ஒன்றின் சாய்வு சமம் இரு மடங்கு மற்றதின் சாய்வு. அப்போ எதை வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே m1 = 2m2 அப்படியும் வச்சுக்கலாம், அல்லது m2 = 2m1. எனிவே யூ கேன் டூ, ரெண்டுக்கும் ஆன்சர் வந்து சேமாக தான் கிடைக்கும். ஸோ m1 என்பது ட்வைஸ் ஆஃப் 2m2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ட்வைஸ்னு வந்தால் 2 அப்படின்னு போடணும். தென் இங்கே ஒன்று m1, அங்கே m2. இப்போ இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. ஸோ சப்ஸ்டியூட் இன், இதில் 1லேயும் 2லேயும் சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ m1 + m2 = -2h/bன்னு இருக்கு இல்லையா, m1க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், 2m2 அப்படின்னு சொல்லி எழுதிக்க. ஸோ 3m2 = -2h/b, வித் இம்ப்ளைஸ் m2 = -2h. அந்த 3 வந்து கீழே கொண்டு வந்துடு. ஸோ வி நோ த வேல்யூ ஆஃப் m. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த m2 வேல்யூவை இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. அண்டு வி நோ m1 m2 = a/b இம்ப்ளைஸ், இன்ஸ்டெட் ஆஃப் m2 யூ கேன் ரைட்டு m1 அப்படியே எழுதிக்க. ஹியர் m2 = இதில் வேறு சப்ஸ்டிட்யூட் பண்ணலையா, சரி இங்கே m1க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், இன்ஸ்டெட் ஆஃப் m1 யூ கேன் ரைட் திஸ் ஒன் 2m2. m1 அப்படிங்கிற இடத்துல 2m2 அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ 2m2 இங்கே m2 = a/b. இது வந்து பை ஃபார்முலா வி நோ. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் m1 யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் 2m2. 2m2 எப்படி வந்ததுன்னா, பை த கண்டிஷன் ட்வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் 2m2. ஸோ 2m2² = a/b. ஸோ தட் ஸோ m2² = a/ அந்த 2 வந்து கீழே வந்துடுவேன், a/2b அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீ என்ன பண்ணுற, இப்போது சப்ஸ்டிட்யூட் பண்ணி போகிறேன். ஸோ m2 = -2h/b இம்ப்ளைஸ், m2க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், இங்கே இது எது எழுதிக்கலாம், a/2b² இம்ப்ளைஸ் m2² = இதை வந்து அப்படியே 4h² / 9b. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இடத்துல m2 = இது அப்படியே ஸ்கொயர் பண்ணு இல்லையா. ஸோ ஸ்கொயரிங் அப்படின்னு போட்டிங்கன்னா இது அப்படியே என்ன பண்ணிக்கோ, ஸ்கொயர் பண்ணிக்கோ. இது அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டேன் 4h². ஸோ m2² பதிலாக என்ன எழுதலாம், யூ கேன் ரைட் 2a/2b. ஸோ a/2b இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற பர்பஸ்க்காக தான் இதை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். தட் இஸ் சடனாக இதை ஸ்கொயர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் வி நோ m2². ஸோ இதை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுற அந்த பர்பஸ்க்காக இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். ஈக்குவல் டு 4h² /
9b. இதில் ஏதாவது கேன்சல் ஆகுமா? அவ்வளோதான், இது இந்த ஆன்சர் தான் நம்ம ப்ரூவ் பண்ணணுமா? 8னு வந்தது இல்லையா? ஓ, இதில் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த பியு பி என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். க்வெஸ்சனில் இந்த 2 வந்து மேலே கொண்டு போக, மேலே கொண்டு போனீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 8h2. இங்கே ஒரு 9 இருக்கா, 8/9h2 தான். என்னன்னு ப்ரூஃப் பண்ணணும். இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன வரும், 9b² அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இந்த இடத்துல பி ஸ்கொயர்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த பி ஸ்கொயரில் இதில் ஒரு பி கேன்சல் ஆகிட்டு இன்னும் ஒரு பி இருக்கும். ஸோ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா, ஸோ இம்ப்ளைஸ் 8h² ஈக்குவல் டு 9ab. ஸோ திஸ் ஒன்லி வி வாண்ட் டு ப்ரூவ். தேங்க்யூ.